தமிழக ஆளுநர் கே என் ரவி அவர்கள் தென் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துக்கிட்டு சிறப்பித்து வந்து கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பரமக்குடி சுதந்திர போராட்ட வீரரும் தியாகியுமான இமானுவேல் சேகரன் அவர்களோட நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு இன்றைக்கி நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வருவதை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் வந்து மலர் தூவி மரியாதை செய்து வணங்கிட்டு போயிருந்தார். ஸோ இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இமானுவேல் சேகரன் அவர்களோட நினைவிடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர பண்பாட்டுக் கழக நிர்வாகிகள், புதிய தமிழக கட்சி நிர்வாகிகள், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி நிர்வாகிகள், பல்வேறு தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகள், சங்கங்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்தது இந்த அதாவது தமிழக ஆளுநர் முதல் முறையாக இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு வர்றது அந்த தேவேந்திர குல வேள மக்கள் வந்து ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்வாக நினைக்கிறாங்க. இதில் பல அரசியல் காரணங்கள் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறதையும் தாண்டி கே என் நேரு அவர்கள் மேலே ஒரு மரியாதை உருவாயிருக்கு அப்படிங்கிறத எந்த விதமான கருத்தும் இல்லை. ஓகே, நன்றி, வணக்கம், நண்பர்களே.